ஸ்ரீவைகுண்டத்தில் மீட்கப்பட்ட ரயில் பயணிகள் வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். சிறப்பு ரயில் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ள நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ரயிலில் தவித்து வந்த தங்களுக்கு உதவிய புதுக்குடி மேலூர் கிராம மக்களுக்கு பயணிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். நமது செய்தியாளர் ஹரி தரும் கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். பெரும் சிரமத்திற்கிடையே ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்கு அருகிலிருந்து ரயிலில் சிக்கிக்கொண்ட பயணிகளை இன்று மீட்கப்பட்டு வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இங்கிருந்து அவர்கள் மதுரை ரயில் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து சென்னைக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு மேலாக ஒரு பெரும் சிரமத்தை மேற்கொண்டு தற்பொழுது அவர்கள் வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் முழுவதுமாக மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவுகள் மருந்துகள் போன்றவற்றை அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டு அவர்கள் தற்போது இந்த ரயில் மதுரை புறப்பட தயாராக உள்ளனர். குறிப்பாக 6 பேருந்துகளில் 400க்கும் அதிகமானோர் இந்த ரயில்களில் பயணிகள் வர தொடங்கியுள்ளனர். இந்த மாதிரியான இருக்கக்கூடிய சூழலில் ஒரு பெரும் நிம்மதி பெருமூச்சை இந்த ரயில் பயணிகள் ஒரு பெரும் நிம்மதி பெருமூச்சை விட்டிருக்கின்றனர். குறிப்பாக அவர்கள் கடந்த 3 நாட்களாக ஸ்ரீவைகுண்டத்திலேயே ரயில்களில் நின்று பெரும் அவதிக்குள்ளான ஒரு சூழலில் தொடர்ச்சியாக அங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் தான் அவர்களுக்கு ஒரு உதவிகளை செய்ததாக இந்த ரயில் பயணிகள் பெரும்பாலான குறிப்பாக குழந்தைகள் பெரியவர்கள் என அனைத்து தரப்பினருமே பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு சூழலில் தற்போது இந்த வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு இங்கிருந்து அவர்கள் மதுரை புறப்பட தயாராக இருக்காங்க. நீங்கள் 3 நாளாக அந்த ரயிலில் இருந்தீங்க, எந்த அளவுக்கு ஒரு சிரமத்தை மேற்கொண்டிருந்தீங்க? சரியான லைட்டு கிடையாது சார், ஒரு தண்ணி வசதி கிடையாது, சாப்பாடு வசதி கிடையாது, ரொம்ப சிரமப்பட்டோம் சார். நாங்கள் உணவு உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதி எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் தான் கடந்த 3 நாட்களாக அவர்கள் கடந்திருக்கக்கூடிய சூழல் இருந்தது. இவ்வாறாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கடும் அவதிக்குள்ளான ஒரு நிலையில் மிக மோசமாக முதியவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடுமையாக அவதிக்குள்ளனர். தற்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு இருக்கப்போ வயசானவங்களாம் ரொம்ப சிரமத்தை நாங்கள் எதிர்கொண்டாங்கன்னு கேள்விப்படும். எந்த மாதிரியான சிரமத்தெல்லாம் நீங்கள் எதிர்கொண்டீங்க? சுகர் பேஷண்ட்டு முழுவாமருவ எல்லாமே ரொம்ப அவசரப்படுவாங்க. குழந்தைக்கு பால் இல்லாமல் வேறு இருந்துங்க. இந்த பக்கத்து ஊரில் தான் வந்து சாப்பாடு இந்த பால் எல்லாமே வாங்கி காசு எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. அந்த மக்களுக்கு வந்து அந்த ஊருக்கு வந்து நல்லா செய்யணும், அரசியலே செய்யணும், அது ஒன்று இருந்தால் போதும் சார். இவ்வளோ அவசரப்பட்டு வந்துட்டோம், ஏதோ இவ்வளோ வெளியே வந்து கிளம்பி வந்துட்டாங்க. சாப்பாடு கிடையாதுங்க, ஒரு தண்ணி கிடையாது, ஒரு டீ குடிக்க வழி கிடையாது, காலு பூரா புண்ணாகி போச்சு, நல்லா நடக்க முடியல. திருப்பூர் வரைக்கும் போகணும், எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து மதுரை போய் தான் மாறணுங்கிறாங்க, மதுரை போய் தான் நான் மாறணும் அடியும். 3 நாட்கள் ஒரு கடும் துன்பத்தை கடந்து தற்போது வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையம் வந்திருக்கக்கூடிய பயணிகள் இன்னும் சற்று நேரத்தில் மதுரைக்கு செல்ல உள்ளார்கள். அங்கிருந்து அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளார்கள். பெரும் சிரமத்திற்கே அவர்களுடைய பயணம் இந்த வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்தில் முடிந்து மகிழ்ச்சி பயணமாக இதற்கு பிறகு தொடங்கும் என எதிர்பார்க்கலாம். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நரேந்திரனுடன் செய்தியாளர் ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.